ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யார் பிரச்சனைக்காரம். நான் கேசி. நீ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ஃபிஷ் ரூம் டூர் தான் பார்க்க போகிறோம். ஏன்னா ஃபிஷ் ரூம் டூர் ஏன் உனக்கு அவ்வளோ ஃபீச்சர்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவ்வளோலாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் ஒன்று தான் இருக்குது. இருக்கிற ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு காட்டுறேன். டேங்க் கிளீனர் விடும் போது லைட்டு போட்டு காட்டல, இப்போ லைட்டு போட்டு காட்டியிருக்கேன் பாருங்கள். டேங்க் கிளீனர் இது 30 ருபீஸ், 10 ருபீஸ் டேங்க் கிளீனர் காட்டுறேன். இங்கே ஒன்று இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது ஒயிட்டு, இது இதுவும் பிளாக்கு. என்னடா ஃப்ளோரோட காணுமேன்னு கேட்டிங்கன்னா, ஃப்ளோரன் பயந்துகிட்ருக்கு. அந்த பின்னார் இருக்குது, என்னங்க ஃப்ரெண்ட்ஸ் காட்டேன். சரியான பயந்தா குழியாக இருக்குது ஃப்ளோரானு. என்னடா ரெண்டு ஷார்க்கை காணுமேனு கேட்டிங்கன்னா, ஷார்க்கை அது போட்டு கடிக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் எடுத்து கோயிக்காட் கூடவே விட்டுட்டேன். இருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ளோரானு வெளில வரும்போது காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். சரியான பயந்தாங்குழிப்பா எல்லாருக்கும். இங்கே பாருங்க, பம்பு செம்மையாக பாப்பாயிடுச்சு, பயந்துகிட்டு இருக்கு. ஷார்க்கை வெளில எடுத்தேன், இது போட்டு எல்லாத்தையும் கிடைக்குது. ஐய் வரும் ஃப்ரெண்ட்ஸ், கையை கட்டினா கூட கடிச்சிரும் போல இருக்கு. உள்ளே விட்டா பிங்கிஷ் கலரில் இருக்கும் சைடெல்லாம். இதுதான் அவனோட வீடு. ஒன்ஸு இதுக்குள்ளே போய் அப்படியே உள்ளே போய் பூந்துப்பான், அப்படியே அதான் வாசல், இதான் கொல்ல பக்கம். இப்படியே போயிட்டு இப்படியே வருவான். ஏதாச்சும் டேங்க் கிளீனர் மட்டும் கடிக்க மாட்டான், இந்த மின்னெல்லாம் கடிப்பான். ஏன்டா நீ ஷாருக்கு எடுத்தது காரணம்னா, ஃப்ளோரான் கடிக்குது, அதுவும் ஒரு காரணம் ஃப்ரெண்ட்ஸ். அதோட என்னோட ஃப்ளோரான் வந்து ஃபுட்டு நிறையா போட வேண்டியதாக இருக்குது ஷாருக்கு இருக்கிறதுனால. அதனால் ஒரு இது ஃப்ளோரான் வேறு ஹைப்ரிட் ஃபிஷ்ஷு, சீக்கிரமாக அதுக்கு டைஜஷன் ப்ராப்ளம் வரும். அதனால் நான் எடுத்துட்டேன். பரவாயில்லடா, பரவாயில்ல, ஷார்க்கு போடுறேன்னா அப்புறம் ஃப்ளோரான் இறந்துருச்சுன்னா ஃப்ளோரான் அப்புறம் வாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். அதோட இது நல்ல குவாலிட்டியான ஃப்ளோரான் கூட, அம்பு கூட வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து ஃபைட்ருக்குள்ள போகலாம். என்னோடய ஃபைட்டர் இங்கே தான், அந்த நான் ஒரு புது டேங்க் வாங்க போகிறேன், அந்த டேங்க் இங்கே தான் வரப்போகுது. எவ்வளோ எவ்வளோ பேசுன்னு தெரில. ஃபைட்டர்ஸ் கேல்ட்ரியை பாருங்கள், அப்படியே ப்ளூ கலரில் இருக்கும். இது ஒரு மேலு, இது ஒரு ஃபீமேல் ஹாஃப்மூன். செம்ம வயிறு குண்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு என்னோட மேலு, என்கிட்ட 2 pairs இருக்கு. இது ஒரு ஃபீமேல், எனக்கு ஃபீமேல் தான் ரொம்ப பிடிக்கும் ஃபைட்டர்ஸில். எல்லாத்துக்குமே ஃபாக்ஸ் டைல் போட்டிருப்பேன். நெக்ஸ்ட்டு நம்ம கப்பீஸ்குள்ளே போகலாம். கடைசியாக அவங்களுக்கு எல்லாத்தையும் மியூசிக் போட்டு காட்டுறேன். இதான் கப்பீஸு, மெயில் ஃபீமேலும் இதுக்குள்ளே தான் இருக்கு. நேற்றுக்கு தான் அந்த ஏர் பம்ப் அன்பாக்ஸ் பண்ணேன், அது வந்து இதுக்கு ஃபுல்லாக வருது. அப்போ தான் அந்த நாய்ஸ் ஹைட்டாக பப்ளிஸ் வரும். நெக்ஸ்ட் இதான் கப்பீஸ், மேல் ஃபீமேல். நெக்ஸ்ட்டு கப்பி ஃப்ரை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கப்பி ஃப்ரைஸ். உங்களுக்கு கப்பி ஃப்ரீக்கார் வீடியோ போட்டிருப்பேன், நீங்கள் அதை பார்க்கலன்னா என்னோட யூடியூப்பில் லிங்க் இருக்கும், போய் பாருங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் அடல்ட்டு ஸ்டேஜ் லைட்டாக வந்துட்டுருக்கு. நெக்ஸ்ட்டு என்னோடய பே ஜெயிண்ட் ஃபிஷ் பாண்ட், சி ஜெயிண்ட்டு சொல்ல முடியாது, சின்ன பாண்டு தான். ஏங்க ஏர் பம்ப் ஆஃப் பண்ணிட்டு அவங்க தெளிவாக காட்டுறேன். ஏங்க ஃப்ரெண்ட்ஸ், டார்ச் வச்சு காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், ரெண்டு ஷார்க் இருக்கு, கொய் கார்ப்பு, கோல்டு ஷார்க்கு, ஒயிட் ஷார்க்கு, இது கோல்டு, இந்த அல்பினோ கொய் கார்ப்பு, பிளாக் ஷார்க்கு, மொத்தம் 4 இருக்கு. மாலிஸ் இருக்கு, மாலிஸ் தெரியுமான்னு தெரில. ஏதோ குட்டியாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அதான் மாலி, அது பாண்டா மாலி, பலூன் மாலி. உங்களுக்கு ஃபாக்ஸ் டெயில் ஏதாச்சும் வேணும்னா சொல்லுங்கள், ஜெய்நகருக்குள்ளே நான் உங்களுக்கு பேக் பண்ணி அனுப்பிச்சி விட்றேன். சேல்ஸு தான், எத்தனை ஒரு 2 கொத்து வந்து 10 ருபீஸு. நல்ல ஃபாக்ஸ் டெயில் தான் அது, நான் சேல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஃபாக்ஸ் டெயில பெருசாக வளர்த்து, உங்களுக்கு ஏதாச்சும் வேணும்னா சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் சாங் போட்டு ப்ளே பண்ணி காட்டுறேன்.
you.